ஸ்டாக்ஸ் இன் எலியட் வேவ் தியரி டிவிடி. பங்கு சந்தை மற்றும் பொருட்சந்தையில் மார்க்கெட் பிளஸ்ல இருந்தாலும் மைனஸ்ல இருந்தாலும் லாபம் ஈட்டலாம். உங்களுக்கு எலியட் வேவ் வணிக சூட்சுமம் தெரிந்திருந்தால் தற்போது விற்பனையில். கையில எலியட் வேவ் தியரி டிவிடி இருந்தா சந்தையில லாபம் ஈட்ட தன்னம்பிக்கை தானே வரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நம்ம வாரந்தோறும் வேவ் ஃபண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக பேங்க் நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மூன்றாவது வாரத்திற்கு உண்டான பேங்க் நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் அனாலிசிஸ். போன வாரம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. அந்த ரேலிங்கிறது கண்டினியூ ஆகுமா இல்லையா? ஏன்னா நிஃப்டி வந்து வேற பேட்டர்ல இருக்கு, பேங்க் நிஃப்டி வேற பேட்டர்ல இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் தனியா போகுமா ராலி, இல்ல நிஃப்டியோட சேர்ந்து பேங்க் நிஃப்டி கீழே இறங்குமா, என்ன நடக்க போகுது இந்த வாரம்? இந்த வாரம் ஒரு குருஷியரான ஒரு வாரமா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா நிஃப்டி வந்துட்டு அது ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ல கீழே இறங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பேங்க் நிஃப்டி இது மேலே ஏறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சார்ட்டை போய் பார்க்கலாம். பாங்க, நம்ம நேரடியா வீடியோக்குள்ள போகலாம். எப்பவும் போக நம்ம ஒரு மந்த்லி சார்ட் பார்ப்போம். மந்த்லி சார்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் அனாலிசிஸ. போன மாசத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா 41,308 அந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு 42,306 அந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு போன வாரத்தை பொறுத்தளவுல. ஸோ அதை நாம வந்து டார்கெட் வந்து போன வாரம் வந்து 43,041 வந்து டார்கெட்டா நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஆனால் வந்துட்டு அந்த லெவல் டார்கெட் வந்து இன்னும் ரீச் ஆகல. இப்ப இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கூட 42,767 ரெசிஸ்டன்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா மந்த்லி சார்ட்டை பொறுத்தவரை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 42,767. அதுக்கு மேலே போனதான் ஃபர்தராக ரேலி. அப்போதான் 43,041 நம்ம டார்கெட்லாம் வரும். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 47,808 தான் வரும். ஆனால் அதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸான 42,767 உடைபடணும். இல்லைன்னா அங்கிருந்து ஒரு டவுன் சைட் ஃபால்ன்றது நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இந்த மேலே போகிற இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா என்ன ஏதுங்கிறது நம்ம வீக்லி சார்ட்ல போய் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க நம்ம வீக்லி சார்ட்டுக்கு போகலாம். வீக்லி பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு 37,386 இந்த லெவல்ல இருந்து உங்களுக்கு ரேலிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல்னு வேவ் வந்து பர்ஃபெக்டா மேல போயிட்டு இருக்கு. இப்ப அஞ்சாவது வேவ்ல அது போயிட்டு இருக்கு. அதனுடைய டார்கெட்டா நம்ம வந்து 43,041 டார்கெட் வச்சிருக்கோம். இங்க 44,592 அங்கிறது அடுத்த டார்கெட்டா இருக்கு. 44,592 அடுத்த டார்கெட்டா இருக்கு. சோ இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கதான் வந்துட்டு நிஃப்டி சார்ட்டும் பேங்க் நிஃப்டி சார்ட்டும் வித்தியாசமா இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது இந்த இடத்துல தான். நிஃப்டியை பொறுத்தல லோயர் க்ளோஸ், போன வாரத்தோட இந்த வார க்ளோஸ்ன்றது கம்மி. ஆனா இங்க வந்து போன வார க்ளோஸ் வந்து 42,137, ஆனா இந்த வார க்ளோஸ் 42,306. ஹையர் க்ளோஸ், ஹையர் ஹை, ஹையர் லோ ஃபார்மேஷனு. ஸோ இது எப்படி வந்து நடந்துக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்க கேன் லெவல் பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜோன் பார்க்கும்போது 41,339, 41,346, 42,156, 42,568, 42,981 இந்த லெவல் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 42,568 மேலே போனால் தான் இந்த ரேலிங்கிறது கண்டினியூ ஆகும். சப்போஸ் இறங்கி வந்து 42,156 கீழே போகக்கூடாது. 42,156 கீழே போகாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி இது சப்போர்ட் எடுத்து திருப்பியும் மேலே வந்துடும் நான் நம்புறேன். ஓகே, என்னை பொறுத்த ரெசிஸ்டன்ஸ் 42,981 அதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு கேனோட ஜோனோட எண்டு. அதுக்கு மேலே போகும்போது ரேலிங் எதுவும் நல்ல ஸ்பீடாக மேலே போகும். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் இப்போதைக்கு ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படிங்கிறது. இப்போதைக்கு மந்த்லி புல்லிஷ், வீக்லி புல்லிஷ், டெய்லி எப்படி இருக்கு பார்க்கலாம். அவங்க டெய்லியை பொறுத்தல இது மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் இருக்கு. டெய்லி வந்து நல்ல ரேலிங்கிறது மேலே போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஃபார்மேஷன் பார்த்தோம்னா ஆல்ரெடி 1, 2,
அதுக்குள்ள ஒரு 3, 4, 5, 6, 7 அப்போ இறங்கி என்ன வந்திருக்கு, லோயர்ல ஃபார்மேஷன் வந்திருக்கு உங்களுக்கு 42,421 லோ, அதுக்கப்புறம் 42,410 லோ, அதுக்கப்புறம் 42,293 லோ. ஸோ அப்போ இறங்கி வரலாம், வந்தாலும் இந்த 42,100 கீழே போகக்கூடாது. அப்படியே கீழே போனாலும் இந்த மாசத்தோட இந்த வாரத்தோட க்ளோஸுங்கிறது பார்த்தோம்னா 42,505 திருப்பியும் மேலே வந்துடணும், அப்போதான் ட்ரெண்டுங்கிறது கண்டினியூ. இல்லைன்னா அப்படியே அப்ரப்டா இந்த ட்ரெண்டுங்கிறது ட்ரங்கேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ட்ரங்கேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெண்ட் லைன்றது பக்கத்துலயே இருக்கு, ட்ரெண்ட் என்பது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இனி டிக்ளைன் வந்துட்டு இந்த லைன் வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி இது மேலே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ பேங்க் நிப்டி தனியாகவும் நிப்டி தனியாகவும் மாறி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பேங்க் நிப்டியோட சேர்ந்து நிப்டி மேலே வரலாம், இல்லை நிப்டியோட சேர்ந்து பேங்க் நிப்டி கீழே வருதா என்ன இது நம்ம இந்த வாரத்தில் வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம். இது டெய்லி சார்ட்டு. அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 2 hours சார்ட்டு, 2 hours இன்டர்டே சார்ட்டை பார்க்கும்போது பார்த்தோம்னா இங்கே இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ரேலிங்கிறது போயிட்டு இருக்கு, அந்த ரேலி வந்துட்டு கட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைனை கட் ஆனால் தான் இன்டர்டேல ஒரு கிரவுண்ட் சைட் ஃபால்ன்றது ஆரம்பமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் இது திருப்பி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கு. 42,144 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அந்த லெவலில் தான் வந்தது. 42,295, 42,317 இங்கே வந்து சப்போர்ட் பார்த்தோம்னா 42,318 இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ட்ரெண்டுங்கிறது மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி மேலே போதா, மேலே போச்சுன்னா டார்கெட்டுங்கிறது இங்க இருக்கு 42,885. அப்போ ஹையர் ஹை ஃபார்மேஷன்ன்றது 42,538 மேலே போகும்போது ஒரு ரேலிங்கிறது ஸ்டார்ட் ஆகும், அது புல் பேக்காகவும் வரலாம், இல்லை மெயின் ரேலி ஆக்ஷன் ரேலியாகவும் வரலாம். ஆக்ஷனாக இருந்துச்சுன்னா டார்கெட்டு 42,885, அதுக்கு மேலே 43,662 அந்த மாதிரி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனி டிக்ளைன், எனி டிக்ளைன் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் அது வரைக்கும் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இறங்கி வந்தோன்னா அரௌண்டு உங்களுக்கு வந்து இந்த லெவலு 42,121 அது வரைக்கும் வந்து திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சிக்கு கீழே வரக்கூடாது. இந்த சிக்கு கீழே வராத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சியோட வேல்யூ பார்த்தோம்னா 42,295, அது கீழே வராத வரைக்கும் இறங்கி இறங்கி திருப்பி மேலே போவோம். அதுக்கு கீழே வருது அப்படின்னா மட்டும்தான் இதெல்லாம் டவுன் சைட்ல அடுத்தது 42,121 வரைக்கும் வரலாம், மேக்சிமம் அது வரைக்கும் வரலாம். இல்லை அப்படின்னா ஒஸ்ட் சினரியோ சம்டைம் ஃபேக்காக ஃபேக்காக வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி இது வரைக்கும் வரலாம், 41,926 அது வரைக்கும் அதிகபட்சமாக இது வரைக்கும் வரலாம், 41,920 வரைக்கும் வரலாம். வந்தாலும் திருப்பி திருப்பி இது மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது, இந்த வீக்லி க்ளோஸ் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா எல்லாமே ஓவர், அப்சைட் ரேலிங்கிறது ஓவர் ஆகிடும், டவுன் சைடு ட்ரெண்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஆனால் என்ன பொறுத்தவரை வந்துட்டு இங்கே நல்ல ஒரு வால்யூம்ன்றது வந்துச்சு. ஸோ என்னை பொறுத்தவரில் அந்த ரேலி இது கண்டினியூ ஆகும் தான் நான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, இதுதான் என்னை பொறுத்தவரில் பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருக்குது, நிஃப்டி பேரிஷாக இருக்குது. ஸோ ட்ரெண்டு வந்து எதை பேஸ் பண்ணி யார் மாறப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வரக்கூடிய நாட்களில் வர பார்ப்போம். இந்த வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். நான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை புல்லிஷாக இருக்கேன், நிஃப்டியை பொறுத்தவரையில் வந்து நான் வந்து பேரிஷாக இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பொசிஷனை இனிஷியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏதாவது மாற்றங்கள் வருமானால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளை வந்துட்டு பொசிஷனை வந்துட்டு மாற்ற வைக்கும். இதுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய வேவ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுனா இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.